இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு அவங்கள்ட்ட. இல்லை, ஒரு 1,00,000 ரூபா கிடைக்குது, அதை என்ன கண்டிஷன் கூட கொடுக்குறாங்கன்னா ஒரே நாளில் செலவு பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரே நாளில் செலவழிக்கணும்னா கையில் வச்சிருக்கூடாது, ஒரே நாளில் செலவு பண்ணி பேங்க்ல தான் கொண்டு போடணும். உங்கள் பேர்லேயே போட்டுருவீங்க? ஆமாம். புல்லு கட்டே தூக்க முடியாது, அடுத்து புல்லட் எதுக்கு? இனிஷ்கா பிரியங்கா. நல்ல பேர், நல்ல பேர். திடீர்னு உங்கள் கையில் ஒரு 1,00,000 ரூபா கிடைக்கும், பாப்பா என்ன செய்வீங்க? நானா? இப்போ போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன். பாருங்க, உண்மையில ரொம்ப சந்தோஷங்க. நல்ல பிள்ளை. 1,00,000 ரூபாயேவா இப்பவுமே தந்தீங்கன்னாவா? ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், அது உங்களோட சாய்ஸ். ஒரு நாள் டைம், 24 hours of time. 1,00,000 ரூபா தந்தோம்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச வரைக்கும் தாய் தகப்பு இல்லாத பிள்ளைங்களை கொண்டு போய் செலவு பண்ணுவேன். நன்றி சொல்வேன் தெய்வம். சார் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எல்லாம் வரவேற்று தான், இதே பதில் தான் வரும். ஒரே ஒரே நாளில் 1,00,000 செலவழிக்க முடியாது. செலவழிக்க முடியாது, ஒரு நாள் செலவழிக்க முடியாது. 5 days தாங்க செலவழிப்பேன். ஏங்க நீங்கள் கொடுக்க 5 days கொடுத்துருக்கணுங்க. நீங்கள் சார் 5 days போட்டு தான் என்ன பண்ணுங்க? ஆச்சு ஆச்சு வச்சிடலாம். எப்படி? என்ன சித்தப்பானுக்காரு நினைக்காரு. அவ்வளோ பேருக்கும் என்ன வாங்கி கொடுக்கணும்? கிஃப்ட்னா ஒரு டிவி, ஒரு வண்டி, ஒரு சைக்கிள், ஒரு விவசாயத்துக்கு மற்ற பம்பு செட்டு. பம்பு செட்டு? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சுபிக்ஷன். சுபிக்ஷன், பரவாயில்லப்பா. தம்பி கையில ஒரு 1,00,000 ரூபா தந்துட்டு ஒரே நாள்ல செலவு பண்ணிருந்தோம். தம்பி என்ன செய்வீங்க? எரிச்சிருவேன். அம்மாடா அம்மா. ஒரே நாளில் செலவு பண்ணணும் அப்படின்னா தாத்தா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ண போவேன்? இப்போ எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒன்றும் முடியாது தாத்தாவோட இந்த பிரச்சனை. வாய்ப்பில்லை ராஜா. ஒரே நாளில் செலவு பண்ணிடணும் அப்படின்னா அண்ணா என்ன பண்ணுவீங்க? அது பண்ண முடியாது. இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு, 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. நம்ம வந்து பண்ண முடியாது தான் நம்ம பண்ண முடியும். 1,00,000 ஒரு நாள் எப்படி செலவு பண்ண முடியும்? நம்ம தமிழ்நாடு அரசுக்கு போனால் ஒரே நாளில் செலவு பண்ணிடலாம். அப்படி இல்லை, அது வந்து 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 ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்தில் பார்த்தாம இருக்கு, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரே நாளில் செலவு பண்ணணும்னா அண்ணன் ரொம்ப யோசிக்கிறாரு. அந்த மாதிரி போஸ்டிங்கை கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்லை சார். கவர்மெண்ட்டே இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு 1,00,000 ரூபா உங்கள் கையில் உடனே கிடைக்குது, ஒரே நாளில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரே நாளில் செலவு பண்ணால் அப்போ பிள்ளைகளுக்கு காரியங்கள் இதான் பண்ணி எடுத்து கொடுக்கணும். பிள்ளைகள் அவங்க ஃபேமிலியை தான் பார்க்க நல்லா வச்சுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அட பாவிகளா, 6 மணிக்கு மேலே அவன் அவதாரம் என்னன்னு தெரியாமல் அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. ஆளுக்கு ஒரு கோட்டரா குடிச்சிட்டு போனான்னு சொன்னா அது சரி. ஏங்க இதுதாங்க, ஆளுக்கு ஒரு கோட்டரா கொடுத்து குப்பரப்படுக்க வச்சுருந்துதான். நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா இன்னைக்கு என்ன வேலை வேலை, ஏன் இப்படி எந்திரிக்க எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டோம் கண்டு எடுக்கல அந்த தெரியல. ஒரு 1,00,000 ரூபா தந்துடும், தந்துட்டு இதை ஒரே நாளில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அம்மா என்ன செய்வீங்க? ஒரு 100 பேரை கூப்பிட்டு அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வாங்கி பிரியாணி வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு வச்சிருந்தாங்க அண்ணனானங்க. இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா? இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. ஓ அது சரி அக்கா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லை, ஒரு 1,00,000 ரூபா தந்துட்டு நீங்க அதை ஒரே நாளில் செலவு பண்ணிடணும் அப்படின்னா சார் என்ன பண்ணுவீங்க? ஒரே நாளில் செலவு பண்ணாண்டா ஒரு புது வீடு கட்டி பேசாம மல்லாக்க விடுக்கணும்.
ஒரே நாளில் செலவு பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஊர் மக்களுக்கு நல்லது செய்வேன். நம்ம ஊருக்காரங்க எவ்வளோ வந்திருக்காயா? ஒருவே கிடையாது. அப்ப நமக்குள்ளே இருக்கட்டும், அப்படியே போட்டு நமக்கு வெற்றி வெற்றி வெற்றி.